இன்றைய ஆன்மீக தகவலில் கன்னிராசியை சேர்ந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்தவர்களும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால புதன் பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி கன்னிராசிக்கு அதிகமாகவே பொருந்தி வரும். எதனால் பொருந்தி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் பகவான் இருக்கிற 12 ராசி கட்டங்களில் கன்னிராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் ஆட்சி மற்றும் உச்சம் அப்படிங்கிற இரண்டு அம்சங்களுக்கு ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாரு. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இருக்கிற 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஆட்சி அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரும். ஆனால் கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அதே கன்னி ராசிக்கு வரும்பொழுது ஆட்சி அப்படிங்கிற ஆதிபத்தியமும் உச்சம் அப்படிங்கிற ஆதிபத்தியம், அதாவது இரண்டு ஆதிபத்தியங்களையும் ஒரு சேர எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க சரியான வழிபாடு, சரியான விரத முறைகள், சரியான அந்த ஒரு சில சூட்சுமங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான வித்தைகளை இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய வித்தைகளை கற்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது விபரீத ராஜ யோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கன்னி ராசிக்காரர்கள் மிக மிக இலகுவாக பெற முடியும். அப்படி உள்ளவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாட்களில் பெருமாளுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து புதன்கிழமை நாட்களில் 17 முறை உச்சரிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். புதன்கிழமை காலையில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டு புதன் பகவானுடைய அந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை 17 முறை உச்சரித்ததுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாத, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சுப யோகங்களை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.